வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து இப்போ தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாக இருக்காரு சூர்யா. வசூல் ரீதியாக மட்டும் இல்லைங்க, சமூக அக்கறை கொண்ட படங்கள்லையும் சூர்யா நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. லாக்டவுனில் சூர்யா நீளமாக முடி வளர்த்ததை பார்த்துட்டு கார்த்தி சந்தேகப்பட்டதை பற்றி தனியார் யூடியூப் சேனலுக்கு சூர்யா சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருக்காரு. நடிகர் சூர்யாவோட நடிப்பில் வெளியாகிற திரைப்படங்கள்லாம் கமர்ஷியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் விருதுகளையும் குவிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த வகையில் சூர்யாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன ஜெய்பீம் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவை பெற்று இருந்துச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வகையில் எதிர்த்து போராடுற வக்கீல் சந்துருவா நடித்து கலக்கி இருந்தார் சூர்யா. இயக்குனர் ஞானவேலோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த படம் பல விருதுகளை வாங்கி குவிச்சதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, ஜெய்பீம் படத்தை ஆஸ்கார் விருந்துக்கு கூட பரிந்துரை பண்ணி இருந்தாங்க. சூர்யா இதுவரைக்கும் பல கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாலும் ஜெய்பீம் படத்தில் வக்கீலாக நடித்த கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் தனி இடத்தையே பிடிச்சிருக்கு. இந்நிலையில் லாக்டவுனில் நடிகர் சூர்யா முடி வளர்த்ததை பார்த்துட்டு கார்த்தி, நான் தான் பொன்னியின் செல்வன் படத்துக்காக நீளமாக முடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு முடி வளர்க்குற அப்படின்ட்டு சூர்யாவை சந்தேகமாக கேட்டிருக்காரு. அதுக்கு முடி அதிகமாக வச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, சும்மா வச்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு சூர்யா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சூர்யாவோட இந்த நீண்ட முடி கெட்டப்பை பார்த்துட்டு இயக்குனர் ஞானவேல் வழக்கறிஞர் சந்துரு கதாபாத்திரத்துக்கு பக்காவாக இருக்குது அப்படின்ட்டு சூர்யாவை ஜெய்பீம் படத்துக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. இந்த சுவாரஸ்யமான தகவலை தான் தனியார் யூடியூப் சேனலுக்கு சூர்யா பகிர்ந்திருக்காரு.